வைதிஸ் கொலவரி பாடல் மூலம் பிரபலமாகிய திரைப்படம் 3. ஐஸ்வர்யா தனுஷின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் இப்பொழுது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் தெலுங்கில் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்று 3 திரைப்படத்தின் தெலுங்கு டப்பிங் உரிமையை வாங்கி வெளியீடு செய்த ஆந்திர தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான நட்டிகுமார் புகார் தெரிவித்துள்ளார். தனுஷ் ஸ்ருதி ஜோடியாக நடித்த 3 திரைப்படம் ஆந்திராவில் தெலுங்கில் டப்பிங் செய்து வெளியிடப்பட்டது. ரஜினி குடும்பத்தினர் மீது இருந்த நம்பிக்கையில் தான் இந்த படத்தை தான் வாங்கியதாகவும், ஐஸ்வர்யா தனுஷ் இயக்கியதன் காரணமாக நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்ததாகவும், அதேவேளையில் இந்த திரைப்படம் வெளியிட்டு வைக்கப்படும் நேரத்தில் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தனுஷ் அங்கு வருவதாக கூறினார்கள் என்றும், சிறப்பு காட்சிக்கு கூட அவர்கள் வரவில்லை என்றும் அவர் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கின்றார். தெலுங்கில் இந்த திரைப்படத்தின் நஷ்டத்துக்கு காரணம் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா என்று ஆந்திர தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான நட்டிகுமார் புகார் தெரிவித்துள்ளார்.